ஓப்பனா பதில் சொல்லணும். ஓப்பனா எப்படி சட்டையெல்லாம் கட்டி போட்டு Have you ever had a crush with your neighbor aunty? Neighbor aunty கூட crush ஆவா? ஆமா. இருக்கா? நீங்க எழுதுறீங்க? நோங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. உண்மையே பேசி பழகறோம். நம்ப முடியலங்க. சொல்ல வரேன் எனக்கு crush இல்ல. ஒரு ஆன்ட்டி தான் என் மேல crush இருந்தது. அத சொல்லுவாங்க. Rate your first kiss experience. Oh my god. Oh my god. Wow. Oh my god. என்ன பண்றது இப்போ? இருந்தால் எஸ் எழுதணும் இல்லைனா நோன் எழுதணும் இல்லை அது எப்படி இருந்தாலும் எழுதணும் யாருன்னா நீங்கள் சொல்லணும் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நிறைய லிஸ்ட் போட்டு எழுதிட போகிறேன் நோ தாங்க போடுறேன் நோ கொடுத்து வைக்கல இந்த உலகத்தில் அவனுக்கும் அது கொடுத்து பாடா எஸ்கே போயிட்டேன் பாடா எஸ்கே போயிட்டேன் நீ டூ குவாலிஃபிகேஷன் டு பிகம் யுவர் பாய் ஃப்ரெண்ட் என்னங்க எதுவுமே எழுதலை எதுவுமே எழுதலைங்க ஆக்சுவலி யாருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் லவ் பண்ணக்கூடாது டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா நம்ம உங்களோட ரோல் மாடல் யார் எப்பயுமே எங்கள் அண்ணன் தான் யாருங்க உங்கள் அண்ணன் ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் மீ வரும்போது கேட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பற்றி என்னுடைய குட் குவாலிட்டிஸ்லாம் என்னென்னு நிறைய எழுதுறாங்க எக்ஸ்போ பண்ணி பார்ப்போம் காமிச்சிடலாமா ம் கமிங் நீங்க அவ்வளவு ஒருத்தில எழுதிருக்கீங்க உண்மையா தானே எழுதுனேன் வாங்கோ 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 பாருங்க நீங்க வந்து அதாவது இப்பெல்லாம் வந்து யாரு நீங்க எந்த பசங்களை வந்து எந்தெந்த பசங்களாம் ஒருத்தில நினைக்கிறீங்களோ ஃபியூச்சர்ல அவங்க தான் ஒருத்தான சம்பவங்கள் பண்ணுவானுங்க நீங்க பாருங்க ஓலா your dream vacation to bali starts from rupees 22999 only with gt holidays south india's number one travel brand நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% சேதாரம் கிடையாது பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி விண்ணம்பலம் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் விஜயன் கார்த்திக் அண்ட் இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீக்ரியேஷன் ரீல்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனா இவங்க பண்ற ரீக்ரியேஷனை பாத்தீங்க அப்படின்னா இது ஒரிஜினல்னே தெரியாது அந்தளவுக்கு ஒரு டவுட் வந்துடும் அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் அந்த காஸ்ட்யூமாக இருக்கட்டும் லொக்கேஷனாக இருக்கட்டும் எல்லாமே தேடி போய் அவ்வளோ ஒரு ஃபுல் பிளஜ்டாக எடுத்து ஒரு ரீக்ரியேஷன் ரீலுக்கே வந்து ஒர்க் பண்ணி பண்ணுறவங்க இவங்க ஸோ ஏ வி ஹாவ் செல்ஃபி ஷாலு வித் அஸ் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ எப்படி போயிட்டுருக்கு முதல்ல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பையனும் மற்றும் உங்களுடைய லைஃபும் சரி எப்படி போயிட்டுருக்கு ரெண்டும் ஓகேவாக போயிட்டுருக்குங்க ஆக்சுவலி ஓகே தானா என்னங்க ஒரு 420,000 ஃபாலோஸ் வச்சுருக்கீங்க இப்போலாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு நீங்கள் வேணால் ஓகேன்ட்டீங்க ஓகே எதை எதனால் இதை ரீக்ரியேஷன் ரீல்ஸ் பண்ணணும்னு அந்த ஐடியா வந்தது எதனால் ஸ்டார்ட் பண்ணிங்க எல்லோரும் ஆரம்பித்தாங்கன்னு ஆரம்பிக்கல நான் ஆல்ரெடி விஜே பண்ணியிருக்கேன் விஜயவாக இருந்திருக்கேன் நான் ஆங்கரிங் உங்களை மாதிரி நானும் உட்காந்து இருக்கீங்கல்ல ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க ஃபீமேல் ஆங்கர் வேணும் வேணும்ட்டு இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது சந்தோஷம் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பயம் தான் எனக்கு பரவாயில்ல வரும்போதே யோசிச்சேன் உங்கள் பொசிஷன் நான் வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக்மெண்ட் ஒன்று வச்சுருக்கோம் என்ன செக்மெண்ட் லைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் பேடு நான் வந்து சில குவஷன்ஸ் வந்து உங்களை கேட்பேன் ஓகே ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வந்து பதில்கள் வந்து எழுதியும் சொல்லலாம் சில குவஷ்சன்ஸ்க்கு வந்து நீங்கள் வரைஞ்சி காட்டுற மாதிரி இருக்கும் புட் ஃப்ளேம்ஸ் வித் யுவர் ரீசன்ட் க்ரஷ் அது ஓகே ஃப்ளேம்ஸ் எப்படி போடுறது பாவம் செல்லத்துக்கு இது கூட தெரியல ஸ்கூல் படிக்கும் போது போட்டதுங்க இப்போ எல்லாம் மறந்து போச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆக்சுவலாக நீங்கள் அஜித்குமார் ட்ரை பண்ணுறத விட அருண்குமார் ட்ரை பண்ணலாம் நான் தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னென்ன மேட்சிங்காக இருக்கோ அதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு வரணும் இப்போ ஞாபகம் வருது ஆக்சுவலி இப்போ ஞாபகம் வந்துருச்சா ஆ தாங்க அப்போ நீங்களே பண்ணுங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் ஸ்பெல்லிங் தெரியாமல் என்கிட்ட எழுத கொடுத்து இப்போ வாங்கிக்கிட்டு இல்லைங்க இப்போ எல்லாமே மேட்ச் ஆகிறதுலாம் அடிச்சிட்டிங்களா எவ்வளோ வந்துச்சு அப்போ 11 ஆ 11 ஸோ இப்போ ஃப்ளேம்ஸ் எழுதுங்க எஃப்எல்ஏ இப்போ அடிங்க அது கவுண்ட் பண்ணி 1 2 3 மேரேஜ் எப்படி இது சாத்தியமாகும் இது நடக்காது நடந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடந்துருச்சு ஆனால் எனக்கு தான் நடக்கலாம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு ரேட் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் 10 அண்ட் எக்ஸ்பிளைன் வை ஓகே 9 மதிப்பெண்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எதனால் அந்த 1 வந்து இல்லையே ஏன் 10 out of 10 இல்லை ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு கெட்டது இருக்கும்ல ஸோ எனக்குள்ளேயும் ஒரு கெட்டது இருக்கு அதை நீ பார்ப்படா இந்த இன்டர்வியூ பார்க்கலாம் 10 out of 10 யாருமே யாருக்கும் கொடுக்க முடியாது
அதனால எனக்கு 10 கொடுத்துப்பேன் பட் அது மனசாட்சி கேட்காதுல்ல அதனால ஒன்று கம்மி பண்ணி. ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஓகே கேளுங்க ஓப்பனாக பதில் சொல்லணும். ஓப்பனாக எப்படி சட்டையெல்லாம் கட்டி போட்டு வாங்கோ. Have you ever had a crush with your neighbor auntie? Neighbor auntie கூட crush ஆவா? ஆமா. இருக்கா? நீங்க எழுதுறீங்க? நோங்க. இதெல்லாம் நம்ப முடியாது. உண்மையே பேசி பழகறோம். நம்ப முடியலங்க. சொல்ல வரேன்னா எனக்கு crush இல்ல. ஒரு ஆண்டிக்கு தான் என் மேல crush இருந்தது. அத சொல்லுவாங்க. Rate your first kiss experience. Oh my god. Oh my god. Wow. Oh my god. என்ன பண்றது இப்போ? இருந்தால் எஸ் எழுதணும் இல்லைனா நோன் எழுதணும் இல்லை அது எப்படி இருந்தாலும் எழுதணும் யாருன்னா நீங்கள் சொல்லணும் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நிறைய லிஸ்ட் போட்டு எழுதிட போகிறீங்க. நோ தாங்க போடுறேன். நோ கொடுத்து வைக்கல இந்த உலகத்தில் அவனுக்கும் அது கொடுத்து பாடா எஸ்கே போயிட்டேன். பாடா எஸ்கே போயிட்டேன். என்ன கேட்டிங்களே அதே க்வெஸ்சன் நான் உங்களை கேட்குறேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பேஜ் பாக்குறன்றதால வந்து அவ்வளோ எழுத போறேன் இல்ல. ஜெய் ஆஞ்சனேயர். ஆஞ்சனேயர் பக்தர்ங்க நான். ஏன்டா போய் இத கேக்குறீங்க பாருங்க. ரைட் அ ஷார்ட் நோட் அபௌட் மீ. வரும்போது கேட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன் என்ன பத்தி என்னுடைய குட் குவாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னு நிறைய எழுதுறாங்க. காமிச்சிடலாமா? ம் கமிங். அவ்வளோ ஒருத்தில் எழுதிருக்கீங்க. உண்மையை தானே எழுதினேன். யாருங்க நீங்கள் வந்து அதாவது இப்போலாம் வந்து யார் நீங்கள் எந்த பசங்களை வந்து எந்தெந்த பசங்களெலாம் ஒர்த்தில் நினைக்கிறீங்களோ ஃபியூச்சரில் அவங்களுக்கு தான் ஒர்த்தான சம்பவங்கள் பண்ணுவானுங்க. நீங்கள் நான் பாருங்கள் பார்க்க தானே போகிறேன். ம் இந்த காலியோட ஆட்டத்தை நானும் ஆங்கரிங் ஃபீல் வர தானே போகிறேன். அவங்க எங்கேயா சந்திப்போம் பார்க்கலாம். உள்குத்தா இருக்கு நீங்கள் பேசுறதுலாம். நீங்கள் கேட்டதே தான் அதே தான் கேட்க போகிறேன். ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் மீ. நல்ல கேள்வி கேளுங்க. நோட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். வேற நல்ல கேள்வி கேளுங்க. திருப்பி கொடுத்தா தங்க மாட்டே வந்த பொளிய பத்தி கேளமே. நான் எழுதுனேங்க கொஞ்சமா எஃபோர்ட் போடுங்கங்க. டேஞ்சர் டேஞ்சர் அவ்வளவுதானா? டேஞ்சர் தானா? அப்போ அப்படியே தோணுது. சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் Dream? குட் க்வெஸ்சன். சோ என்ன மாதிரி ஒரு அழகான பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? அது எழுதவேனா? எதுக்கு அது எழுதிட்டு அப்படிலாம் வேணாம். வந்து நானும் இருக்கிற எல்லா அம்புகளையும் தூக்கி வீசுறேன். எல்லாமே திரும்ப எழுதும்போது கரெக்டாக அப்படி அது திருப்பும் போது தான் அது ஒரு ட்ரில்லிங் இருக்கும். உண்மையா ஜோக் அது? யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் ஜோக். பலவரம் தானே நீங்க? ஐயோ ஆளு சடிப்பாங்க வீட்டுக்கு போனா. நீங்க தான் சொல்றீங்க. இல்ல இல்ல அங்க வந்து மாறிட்டேங்க நானு. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கோம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தள்ளி இருக்கோம். உங்களுடைய ஹிடன் டாலண்ட் என்ன? சுமாரா இருக்க போட்டோவை கூட ஃபில்டர் போட்டு சூப்பர் ஆக்கிடுவேன். இருக்கிற எல்லா போட்டோவும் அப்படி ஆக்குனதுதானா? நான் போட்டோஸ் போடும் போது எல்லாரும் ஃபில்டர் போடுறது தானே? நீங்க போட மாட்டீங்களா? ஏன் இந்த மூஞ்செல்லாம் ஃபில்டர்லாம் இல்ல. இப்போ நீங்க ஃபில்டர் போட்டு கட்டி போட்டு இன்னும் போட்டா போட்டாலே தேராது. சரிங்க. சோ இதான் உங்களுக்கு டாலன்ட். காசை. சுமாரா இருக்க போட்டோ கூட இது போட்டு ஆக்கிடுவேன். இப்போ நீங்க வீட்ல தனியா இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? எதுல எதுவுமே எழுதலைங்க. ஆக்சுவலி யாருக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்துலாம் லவ் பண்ணக்கூடாது. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நமக்கு பிடிச்சதுன்னா நல்ல பையனாக இருந்தால் போதும். ஓகே இது இன்னும் கூட நல்ல பையன் தான் பாருங்க. நான் கூட நைஸுங்க. நான் கூட நைஸ் அப்படின்னு ரொம்ப நல்ல பையன் தான். உங்களை தவிர இந்த ரூமில் எல்லோரும் நல்லவங்க தான்.
சரிங்க சரிங்க ஓப்பனாகவே சரிங்க. ஏன் அதுக்கு பின்னாடி அப்படியே வந்து பயந்துகிட்டு சிரிச்சுட்டு ஏதோ நீங்க இன்காக்னிட்டோ மோட்லாம் போறீங்க. அவள அந்த மோடே போக மாட்டாங்க. நார்மலா அப்படியே கூகுள் சம்பாதிக்க ஹிஸ்டரி வாங்கி பாருங்க தெரியும் நீங்க. அவ இவெல்லாம் அதை விட மோசம், ப்ளூடூத்ல டிவியில கனெக்ட் பண்ணுவாங்க இவெல்லாம். உங்களோட ரோல் மாடல் யார்? எப்பயுமே எங்க அண்ணன் தான். யாருங்க உங்க அண்ணன்? வீட்டில் ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே உதவுவார். ஒரு ஒரு பைப்பு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து தண்ணி செஞ்சு சரி கொடுக்குற ஒரு தெரிஞ்சுக்கணும். சரி இப்ப பார்க்க முடியாதுங்க. யூஎஸ்ல ட்ரெண்ட் ஆனாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் அவரு வேர்ல்டு வைடு ட்ரெண்டுங்க. என்னங்க நீங்க யூஎஸ்ல ட்ரெண்டான்னு கேக்குறீங்க? வேர்ல்டு வைட் ட்ரெண்டு. அந்த பக்கம்லாம் வந்திருக்காரு எங்க அண்ணன் பைப் சரியில்லைங்களா? யூஎஸ் பக்கம் வந்திருக்காரு, நீங்க பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சம்திங் தாங்க நான் கேட்கறேன். நீங்க உங்களுடைய நெய்பர்ல அங்க யூஎஸ்ல நீங்க கேட்டு பாருங்க யார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சேம் க்வெஸ்சன் உங்களுக்கு, உங்களுடைய ரோல் மாடல் யார்? யோசிச்சுட்டாங்க ஏதோ எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். ஆஹா நயன்தாரா. என்ன மோட்டிவ்காக ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் அதான் நான் யுஎஸ்ல இருக்கேனால எதுவும் பண்ண முடியாது, இங்கே மீடியாலேயோ எதுவும் ட்ரை பண்ண முடியாது. எனக்கு மீடியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. அதனால் அங்கேருந்து என்ன பண்ணலான்றது இன்ஸ்டாகிராமில் வந்து சும்மா டான்ஸ்லாம் ஆட தெரியாது. ஸோ எனக்கு யாரையாவது பார்த்து இமிட்டேட் பண்ணி ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்ததான் ஜோதிகா மேம் அப்படிலாம் ஆரம்பிச்சு. ஆமாம், ஏன்னா பர்டிகுலராக நிறைய ரீக்ரியேஷன் ரீல் வந்து ஜோமேச்சு தான் இருக்குது. எவ்வளோ பிடிக்கும் அவங்கள? அண்ட் நீங்கள் பண்ணுற ரீல்ஸ் பற்றி பார்த்து அவங்க சைட்லேருந்து ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா, அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? ஜோ மேம் வந்து யூஸ்வலி எல்லாருக்கும் ஸ்டோரி வைக்க மாட்டாங்க, பட் அவங்க வந்து எனக்கு ஸ்டோரி வச்சு தேங்க்ஸ் ஃபார் த லவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எந்த பர்டிகுலர் சாங் அது? அது அந்த சுடிதார் அணிந்த அந்த சாங். அந்த சாங் ஓ நைஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கு எப்படி இருந்தது அன்னைக்கு உங்களுக்கு? அவங்க தான் வச்சாங்களான்னு டவுட் இருந்தது. ஒருவேளை தெரியாமல் வச்சுட்டாங்களோ, அப்புறம் டெலிட் பண்ணிடுவாங்களோ, அப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் விடிய விடிய பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டோரி இருந்தது, உண்மையிலே அவங்க மனசார வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ நான் உங்களுடைய ரீக்ரியேஷன் ரீல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் அதுக்கான காஸ்ட்யூம்ஸ்க்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, லொக்கேஷன்ஸ்க்கு எவ்வளோ போடுறீங்கன்னு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு ரீக்ரியேஷன் ரீல் எடுத்து முடிக்க? எவ்வளோ நேரம் ஆகும் அந்த காஸ்ட்யூம்ஸ்க்கோ லொக்கேஷன்ஸ்க்கோ? இதுக்கெல்லாம் எவ்வளோ மெனக்கடுறீங்க அதை சொல்லுங்கள். காஸ்ட்யூம்ஸ் வந்து நான் இந்தியாவிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா அனுப்ப சொல்வேன் யூஎஸ்க்கு. ஓ லைக் அங்கே அந்த மாதிரி ரெடி பண்ணி இருக்காது? ஓ ஸ்டிச் பண்ணி அது மாதிரி வாங்கணும். ஸ்டிச் பண்ணி எல்லாமே அங்கே அனுப்பிடுவாங்க. ஸோ அது எனக்கு 1 to 2 weeks கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுருவேன் அந்த கேப்பில். ஸோ அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துச்சு, அதுக்கப்புறம் லொக்கேஷன் கிடச்சதுன்னா ஆட வேண்டியதான். ஒரு ஒரு சாங் எடுத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days ஆகும். நான் லொக்கேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ அதனால் எவ்வளோ தூரம்னாலும் போய் கண்டுபிடிச்சி பண்ண வேண்டியதாக வரும். ஓகே ஃபேன்ஸோடைய சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? நிறைய இருக்குங்க. அவங்க நம்ம டவுன் ஆனால் கூட அவங்க வந்து ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை, பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்காக இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ பண்ணுங்க. நான் வந்து ரெகுலராக எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஆக்சிடென்ட் ஆகிருந்தது இடையில, கார் ஆக்சிடென்ட். ஸோ அந்த டைம்லலாம் வந்து எல்லாரும் யாருக்கும் சொல்ல வேணாம்னு இருந்தேன், அவங்களே வந்து கேட்டாங்க நீங்கள் வீடியோ போடாமல் இருக்க மாட்டீங்களே என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் போ சொன்னேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. என் கார் வந்து இப்படி இடிச்சாரு கார் இப்படி போயிடுச்சு, கார் இப்படி போயிடுச்சுப்பா, இப்படி போனா அது எப்படி இருக்கும்? உண்மையெல்லாம் அப்படி போயிடுச்சு, கார் டோட்டல் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் உயிரை நான் காப்பாத்திருக்கேன். ஏன்னா அவர் என்ன இடிக்கலன்னா அவர் இங்க மரத்துல மோதி அவர் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பார். ஸோ அவர் உயிரை நான் காப்பாத்தி தியாகி ஆயிட்டேன் பாத்தீங்களா? ஸோ பரவாயில்ல.
இதன் மூலமா உங்களுக்கு வந்து எதுவும் மூவி ஆஃபர்ஸ் இப்போ வந்திருக்கா? ஸோ நடிக்கணுன்றது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து சீரியல்ல இருந்து வந்தது. நான் யூஎஸ்ல இருக்கனால என்னால் இங்கே 3 இயர்ஸ் இருக்க முடியாது. சீரியல்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ என்னால் இங்கே 3 இயர்ஸ் இருக்க முடியாதுன்றதுனால மோஸ்ட்லி நான் சீரியல்லாம் அக்செப்ட் பண்ணல. பட் ஏதாவது மூவி அப்படின்னா ஃபைன், ஏன்னா அதுனா நமக்கு பெருசாக தேவை இருக்காது. நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் வந்துக்கலாம். ஸோ அதனால மூவி மட்டும் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யாருடைய படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரோலாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசை? எனக்கு தலைவர் படத்தில், தலைவருக்கு சும்மா இப்படியாவது துண்டை எடுத்துட்டு வந்து கொடுக்க கூட ஓகே. நீங்க பண்ணதுல உங்களுடைய ஃபேவரட் ரீக்ரியேஷன் எது? அந்த தாமரை பூக்கம் சாங் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு யூஎஸ்ல வந்து நம்ம ஊர் மாதிரி கிராமம் மாதிரி கண்டுபிடிச்சி. ஆமாங்க, அதான் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல போய் எங்க கிராமத்தலாம் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஆமா, சோ அங்க வந்து அது வந்து ஹார்ஸ் ரைடு பிளேஸ். அங்க ஹார்ஸ்லாம் போவோம் வரும். சோ நடுவுல வந்து பாம்பலா இருக்கும், இடையில உட்காந்து எல்லாம் செட் பண்ணி ஆடிட்டு இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, பட் வாஸ் ஃபன். காதோரம் லோலாக்குன்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் வந்து நான் பயங்கரமாக பண்ணணும் அந்த ஸ்பாட்லன்னு போனேன். கயோட்டி இந்த ஃபாக்ஸ் ரகம், அது கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இங்க பின்னாடி கத்த ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் லைக் அவ்வளோதான் ஷாலினி, நீயோட நீ காலி அப்படின்னு நினச்சிட்டேனா. அப்புறம் வந்து அங்கேருந்து நானும் கேமராமேனும் ஓட ஆரம்பிச்சது தான். அப்புறம் வீட்டில் வந்து நிறுத்தணும். ஸோ ஸோ ஸ்கேரி. அந்த மாதிரி பாம்பும் வந்திருக்கு. நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட் ஆன டைம்ஸில் எவ்வளோ சஃபர் இருந்தது, எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, அண்ட் அதுலேருந்து எப்படி வந்தீங்க? நான் நினைக்கல ஆக்சிடெண்ட் ஆனவொடனே நான் சொல்லிட்டேன் நான் நல்லா இருக்கேன், என்ன வீட்டில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டே எடுக்க மாட்டீங்கன்ட்டு சைன் போட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க நெக்ஸ்ட் டேலேருந்து உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நேத்தே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லா பிரச்சனையும் தாண்டி அப்போ தான் எனக்கு ஆடணும்னே, அது வரைக்கும் எனக்கு ஆடணும்னு ஆசை இருந்தது. இதுக்கப்புறம் ஷாலினி இனிமேல் ஆடுறது நிறுத்தவே நிறுத்தாத ஷாலினி. ஸோ அந்த 10 நாள் 15 நாள் இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாவது ரெஸ்ட் எடுக்கணும். நான் 15 நாளே ஆட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நிறுத்தக்கூடாது, நம்மளை நம்ம டவுன் பண்ணிக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப்பில் இன்னும் யாருக்கு எது இல்லையோ அது மேலே தான் ஆசை இருக்கும். இந்த லைன் செம்மையாக இருக்குங்க, ஏ தம்ப்னெயில வச்சிடறேன். உங்களுக்கு ஏதாவது பிராங்க் மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தில் கம்மிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி? ஒருத்தர் வந்து கால் பண்ணார், நீங்கள் வந்து தலைவரோட அடுத்த மூவியில் நடிக்க போகிறீங்க அப்படின்னு. கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி.